Hi friends, இது விவி அகாடமிலிருந்து ஜோதி. ஸோ இந்த வீடியோவில் வந்து 12th பாலிட்டியில் வால்யூம் 1 இந்த லெசன் பார்க்கலாம், இந்திய அரசமைப்பு. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் நான் குறிச்சிருக்கேன், இதை பார்த்துக்கோங்க. இதில் மேக்ஸிமம் வந்து 10th நியூ புக்கில் இருக்கிறது தான் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் 10th நியூ புக்கில் பாலிட்டியில் இந்திய அரசமைப்புன்னு ஒரு லெசன் இருக்கும், அதை படிச்சுட்டு இதை படித்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த லெசனில் பார்க்கலாம். காலனிய ஆட்சி காலத்தில் இந்தியா ஆங்கிலேய அரசால் பிறப்பிக்கப்பட்ட சாசனங்கள், ஆட்சிக்குழு சட்டங்கள், காலனி ஆட்சிக்குழு, இந்திய அரசாங்க சட்டம் ஆகியனவற்றை அடிப்படையாக கொண்டே ஆளப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து எந்த மாதிரிலாம் இது பண்ணாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நான் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து ஓவரால் அந்த லெசனை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ஸை வந்து நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. இதன்படி நாடாளுமன்றமே நமது அரசின் கொள்கைகளையும் சட்டங்களையும் முடிவு செய்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நமக்கு தெரியும், நாடாளுமன்றம் தான் வந்து சட்டம் இயற்றுது. அடுத்ததாக இந்திய அரசமைப்பின் 4வது பாகம், இந்திய சமூகத்தில் பரவலாக நிலவும் பல சிக்கல்களை எதிர்கொள்ளும் சட்டங்களை அரசு உருவாக்கும் வகையில் விதிகளை கொண்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4வது பாகம் நமக்கு தெரியும், அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள். ஸோ அதை தான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக உலகின் அரசமைப்புகளில் பெரும்பான்மையானவை வந்து எழுதப்பட்ட ஆவணங்களாக காணப்படுகின்றன. இங்கிலாந்து அரசில் காணப்படுவதை போன்ற அரசமைப்பு ஒரே ஆவணமாக கொண்டிராத சில அரசுகளும் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலாந்து அரசு வந்து ஏராளமான வழக்கங்கள், உடன்பாடுகள் மற்றும் வரலாற்று முன்னுதாரணங்கள் ஆகியவற்றின் தொகுப்பாக பல அங்கங்களை கொண்ட அரசமைப்பினை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலாந்து அரசமைப்பில் இருக்கிற அரசியல் அமைப்பை பற்றி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிக்காங்க. அடுத்ததாக மத சார்பு அரசு என்பது ஒரு மதத்தினை அரசு மதமாக கொண்டிருக்கும். ஸோ இதுதான் வந்து சொல்லுவாங்க இல்லையா, இப்போ பாகிஸ்தான் அப்படின்லாம் வந்து அங்கே வந்து முஸ்லீம்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, அந்த அரசின் உயர் பதவிகள் அனைத்தும் அரசு மதத்தை பின்பற்றுவோருக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கும். இதுதான் வந்து மத சார்பு நாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு உதாரணம்னு பார்க்கும்போது பாகிஸ்தான், வாட்டிகன் நகரம், இதெல்லாம் வந்து ஒரு மதத்தை சார்ந்து தான் அங்கே இருக்குது. நம்ம இந்தியா வந்து மத சார்பற்ற நாடு, அதாவது எந்த மதத்துக்கும் இங்கே வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது கிடையாது, எல்லா மதமும் சமமாக தான் இருக்கும். அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. உருவாக்கம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அரசமைப்பு எவ்வாறு நடைமுறைக்கு வந்தது, அதை யார் உருவாக்கியது, அதன் அதிகார அமைப்புகளை என்ன என்பன போன்ற தகவல்கள் அரசமைப்பு உருவாக்கம் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்க ஐக்கிய மாநிலங்களில் வந்து அரசின் அரசமைப்பு அங்கு தேசிய இயக்கம் வெற்றியடைந்ததை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அமெரிக்காவில் அரசமைப்பு உருவாக்குறதுக்கு வந்து அங்கே நடந்த மாநிலங்களின் அரசமைப்பு தேசிய இயக்கம் வெற்றியடைந்ததை வச்சு அவங்களோட அரசமைப்பை உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட ஒரு அரசமைப்பு நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்ட சட்டப்பூர்வ அரசமைப்பு என்ற சிறப்பு இந்திய அரசமைப்புக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து மக்களுக்கு அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட அரசமைப்புன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் மக்கள் ஒருமித்த கருத்தை இந்திய அரசமைப்பை இந்திய அரசியலமைப்பு பிரதிபலிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் அரசமைப்பை பொது வாக்கெடுப்புக்கு விட்டு அங்கீகாரம் பெற்ற நிகழ்வுகள் சில நாடுகளில் நடைபெறுகின்றது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, பொது வாக்கெடுப்பு ஒன்று நடத்தி அது மூலமாக அரசமைப்பை இது பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது வாக்கெடுப்பு அப்படின்னா என்னன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, சட்டமன்றங்களில் மக்கள் பிரதிநிதிகளால் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுவதற்கு மாறாக ஒன்று அல்லது பல கேள்விகளின் தொகுப்பின் மீது வாக்காளர்களின் ஒப்புதல் பெற நேரடி வாக்கெடுப்பு நடத்துவது வந்து பொது வாக்கெடுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு விதமாக கொடுத்துருக்காங்க, அரசின் ஒரு தரப்பால் கேள்விக்கு உட்படுத்தப்படும் நெறிசார் சிக்கல்கள் குறித்து முடிவெடுப்பது, இது ஒரு வகை. அடுத்ததாக தனிநபர்கள் முடிவெடுத்து கொள்ள விட்டுவிடுவதே சிறந்தது என நினைக்கும் உள்ளூர் சிக்கல்கள் குறித்தும் பொது வாக்கெடுப்பு முறை வந்து நடத்தப்படுவது உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு விதத்தில் வந்து சொல்லியிருக்காங்க, ஒன்று வந்து நெறிசார் சிக்கல்கள் குறித்து, இன்னொன்று வந்து உள்ளூர் சிக்கல்கள் குறித்து பொது வாக்கெடுப்பு முறை நடத்துவது. அடுத்ததாக ஒரு சட்டப்பூர்வ ஏற்பாடாகவும் தனிநபருக்கு பொதுமக்கள் அளிக்கும் அங்கீகாரமாகவும் முழு அதிகாரம் வழங்கப்படுவதற்கு ஒப்புதலாகவும் இந்த பொது வாக்கெடுப்பு வந்து பார்க்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்திய அரசியலமைப்பு அல்லது பின்னர் கொண்டு வரப்பட்ட திருத்தங்களில் ஒன்றோ கூட இதுவரை பொது வாக்கெடுப்புக்கு விடப்பட்டதில்லை. ஸோ இதுவும் முக்கியமானது, இந்திய அரசமைப்பு பொறுத்த வரைக்கும் ஏதாவது பொது வாக்கெடுப்பு நடத்தியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே இல்லை. சுவிட்சர்லாந்து நாட்டின் பொது வாக்கெடுப்பு முறை, ஸோ சுவிட்சர்லாந்தில் இருக்கிறது வந்து பொது வாக்கெடுப்பு முறை தான். அடுத்ததான் இந்தியாவில் மதச்சார்பின்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 42வது சட்ட திருத்தம்,
அரசமைப்பின் முகப்புரையில் கூறப்பட்டுள்ள இறையாண்மை கொண்ட குடியரசு என்பதை இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு என்றும் நாட்டின் ஒற்றுமை என்ற சொற்றொடரை வந்து நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு என்றும் விரிவுபடுத்தியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. எப்போ வந்து இந்த இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு இதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கும்போது 42வது அமெண்ட்மெண்ட், அதான் 42வது சட்டத்திருத்தம். பிரதமர் இந்திரா காந்தி வந்து 1976 தேசிய அவசர நிலை காலத்தில் இந்த 42வது சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தார். ஸோ இதுவும் முக்கியமானதுதான். இது உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய படிச்சிருப்பீங்க. 42வது சட்டத்திட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 1976. யாராலன்னு பார்க்கும்போது இந்திரா காந்தி அம்மையாரால். அடுத்ததாக இந்திய அரசமைப்பு அதிக இறுக்கமான தன்மையும் கொண்டதும் இல்லை, அதிக நெகிழ்வுத்தன்மை கொண்டதும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை உடையது நம்மளோட இந்திய அரசமைப்பு. அடுத்ததாக அரசமைப்பின் தயாரிப்பு பணிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் வந்து டிசம்பர் 9 1946 கூடியது. பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறமா மீதமுள்ள இந்தியாவுக்கான அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து 14 1947. ஸோ அப்போ தான் வந்து பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைத்த நாள் இல்லையா, அந்த அன்னைக்கு மீண்டும் வந்து கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காகன்னா மீதமுள்ள இந்தியாவுக்கான அரசமைப்பு நிர்ணய சபை, ஏன்னா பாகிஸ்தான் நம்மகிட்டேருந்து பிரித்ததுக்கப்புறமா நமக்காக வேணும் இல்லையா, அதுக்காக. அன்றைய மாகாண சட்டமன்றங்களின் உறுப்பினர்களே அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களை மறைமுக வாக்கெடுப்பின் மூலம் தேர்ந்தெடுத்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கேபினட் மிஷன் என அழைக்கப்பட்ட பிரித்தானிய அமைச்சரவை குழு முன்மொழிந்த திட்ட ஆங்கிலேய அரசின் அடிப்படையில் அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் வரிசை அமைந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பங்கேற்றுக்கிட்டவங்களோட ஃபோட்டோ இங்கே கொடுத்துருக்காங்க. அன்றைய மாகாணங்கள் சுதேச அரசுகள் அல்லது அரசுகளின் குழுக்களில் இருந்து அதன் மக்கள் தொகைக்கு ஏற்றபடி, அதாவது 10 லட்சத்துக்கு 1 அப்படின்ற விதத்தில் உறுப்பினர் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க. இதன்படி மாகாணங்களில் இருந்து 292 உறுப்பினர்களும் சுதேச அரசுகளிடமிருந்து 93 உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் முக்கியமானது தான், பார்த்துக்கோங்க. மாகாணத்திலேருந்து எத்தனை பேர்னா 292 பேர், சுதேச அரசுகளிலேருந்து 93 பேர் வந்து உறுப்பினர்களாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு மாகாணத்திற்கும் 3 முதன்மை சமுதாயங்களான இந்து, முஸ்லீம், சீக்கியர் ஆகிய சமுதாயங்களின் மக்கள் தொகை விகிதத்தில் இடம் ஒதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த மதங்களுக்கு முக்கியத்துவம் அப்போ கொடுத்துருக்காங்கன்னா இந்து, முஸ்லீம், சீக்கியர் சமுதாயங்களுக்கு. அடுத்ததாக இந்த உறுப்பினர்கள் அந்தந்த மாகாணத்துக்கு மாற்றத்தக்க வாக்கு ஒதுக்கப்பட்ட எண்ணிக்கையின்படி ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையிலான விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஸோ இதுதான், இதே தான் இப்போவும் நடைமுறையில் இருக்குது இல்லையா, ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையிலான விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் தேர்ந்தெடுக்கப்படுறது. அடுத்ததாக சுதேச அரசுகள் தங்கள் பகுதியிலிருந்து உறுப்பினர்களை மக்கள் தொகை விகிதத்திற்கேற்ப தாங்களே தேர்வு செய்து கொள்ளும் முறையை வந்து உருவாக்க அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அரசமைப்பு நிர்ணய சபை உருவாக்கம், இது வந்து 284 உறுப்பினர்கள் 26/11/1949 அன்று அரசமைப்பினை ஏற்று கையொப்பமிட்டு அரசமைப்பை நிறைவேற்றினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னு பார்க்கும்போது 284. அரசமைப்பு நினைவா கையொப்பமிட்ட நாள் வந்து 26/11/1949. அடுத்ததாக வந்து இந்திய அரசியல் அந்த நிர்ணய சபை இருக்கு இல்லையா, அது உருவான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அரசமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டம் அப்படின்னு பார்க்கும்போது 1946 டிசம்பர் 9, இது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். அன்று 11 மணி அளவில் புதுதில்லி அரசமைப்பு அரங்கில் கூடியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் கூட்டப்பொருள், இந்த கூட்டத்தோட முதல் கூட்டப்பொருள் என்னென்னா தற்காலிக தலைவர் தேர்வு. இதுதான் ஃபஸ்ட்டு தலைவரை தேர்ந்தெடுக்கிறது தான் முதல் இது இல்லையா, அதுதான். இங்கே வந்து ஆச்சாரிய ஜெய கிருபாலினி, இவர் வந்து ஐக்கிய மாகாணம் பொதுவில் இருந்திருக்காரு. இவர் வந்து சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டார். ஸோ அப்போ நமக்கு வந்து தற்காலிக தலைவர் யாருனா தெரியும், சின்ஹா. அதை தேர்ந்தெடுத்தது யார் அப்படின்னு கேட்கும்போது ஜே பி கிருபாலினி. அடுத்ததாக அரசமைப்பு நிர்ணய சபையின் இறுதி நிகழ்வான அரசமைப்பிற்கு ஒப்புதல் தருவதற்காக சபை 24/1/1950 அன்று கூடியது. அப்போ அரசமைப்போட கடைசி மீட்டிங் எப்போ நடந்ததுன்னு பார்க்கும்போது 24/1/1950. ஸோ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையேற்றார் இதுக்கு. அடுத்ததாக டிசம்பர் 9 1946 முதல் 24 ஜனவரி 1950 வரை அரசமைப்பு நிர்ணய சபையில் நிகழ்ந்த விவாதங்களின் தொகுப்பு வந்து 12 தொகுதிகளை கொண்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்திய அரசியலமைப்பின் மூல ஆதாரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னெல்லாம்னு பார்க்கும்போது இந்திய அரசாங்க சட்டம் 1935
இது நம்மளோடது. இதிலிருந்து என்னென்ன இதெல்லாம் வந்து நம்மளோட அரசமைப்புக்கு எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையங்கள், நெருக்கடி கால விதிகள். அதாவது நெருக்கடி கால விதிகள், அந்த எந்தெந்த இதெல்லாம் விதிகள்லாம் வந்து பின்பற்றப்படணும், இதெல்லாம் வந்து நீக்கப்படணும்னு சொல்லிப்பாங்க இல்லையா. ஸோ அது அடுத்ததாக நிர்வாக விவரங்கள் ஆகியன வந்து இந்திய அரசாங்க சட்டம் 1935 எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்திய அரசாங்க சட்டம் 1935 எடுக்கப்பட்டது அப்படின்ட்டு ஒரு பேப்பரில் இதெல்லாம் எழுதிக்கோங்க. கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையங்கள், நெருக்கடி விதிகள், நிர்வாக விவகாரங்கள், இதெல்லாமே வந்து 1935 நம்மளோட இந்திய அரசாங்க சட்டத்துலேருந்து எடுத்ததுன்றதை எழுதி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒவ்வொரு நாட்டோட நேம் கொடுத்துருக்காங்க. பிரிட்டன், அமெரிக்கா, அயர்லாந்து, கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, சோவியத் யூனியன், ஃப்ரான்ஸ், தென்னாப்பிரிக்கா, இதையும் எழுதிட்டு அதுலேருந்துலாம் என்னென்ன இதெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் தெளிவாக எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பிரிட்டன்லேருந்து எடுக்கப்பட்டது என்னென்னு பார்க்கும்போது, நாடாளுமன்ற அரசு, இப்போ நம்ம நடந்துட்டுருக்கு இல்லையா ரெட்டை இது இருக்கு இல்லையா அது. அடுத்ததாக ஒற்றை குடியுரிமை சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடையாணைகள், இதெல்லாமே வந்து நம்ம பிரிட்டன்லேருந்து எடுத்திருக்கோம். அடுத்ததாக அமெரிக்காலேருந்து எடுத்தது வந்து அடிப்படை உரிமைகள். ஸோ இந்த கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க, அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டதுன்னு, இது வந்து அமெரிக்காலேருந்து. அடுத்ததாக நீதி சீராய்வு அது. அடுத்ததாக குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம். ஸோ அமெரிக்காலேருந்து நிறைய வந்து பதவி நீக்கிறத பற்றி தான் எடுத்திருப்போம். இதெல்லாம் பார்க்கும்போது குடியரசுத் தலைவரான பதவி நீக்கம், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட பதவி நீக்கம், அடுத்ததாக குடியரசு துணைத் தலைவர் போன்றவரை பதவி நீக்கம் செய்யும் முறை. ஸோ பதவி நீக்கம் செய்கிறதுனாலே அமெரிக்கா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது போக எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து அடிப்படை உரிமைகள், நீதி சீராய்வு, இது மட்டும்தான். அடுத்ததாக அயர்லாந்து வந்து அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். கனடா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி. ஸோ கூட்டாட்சினாலே கனடா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக மத்திய அரசிடம் இதர அதிகாரங்கள், பொதுப்பட்டியல், மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம். ஸோ இது வரைக்கும் ஆளுநரை பற்றி சொல்லவே இல்லை, இங்கே தான் வந்து ஆளுநரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ கனடாவிலேருந்து தான் மாநில ஆளுநரை நியமிக்கிறத பற்றி நம்ம எடுத்திருக்கிறோம். அடுத்ததான் உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு. ஸோ இதுவும் வந்து உச்சநீதிமன்றத்தை பற்றி இது வரைக்கும் குறிப்பிடல இல்லையா, அதோட அறிவுரை அதிகார வரம்பையும் இங்கே தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து கனடாலேருந்து தான். அடுத்ததாக ஆஸ்திரேலியாவிலேருந்து அப்படின்னு பார்க்கும்போது வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்றத்தில் ஈரவைகளின் கூட்டுக்கூட்டம், இதுவும் வந்து இது வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஜெர்மனிலேருந்து அப்படின்னு பார்க்கும்போது நெருக்கடி காலத்தில் வந்து அடிப்படை உரிமைகளை வந்து பறிக்கிறது. ஸோ ஜெர்மனினாலே அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோவியத் யூனியன்லேருந்து பார்க்கும்போது அடிப்படை கடமைகள். ஸோ அடிப்படை உரிமைகள்லாம் நமக்கு ஞாபகம் வர்றது வந்து அமெரிக்கா, அடிப்படை கடமைகள் அப்படின்னு பார்க்கும்போது சோவியத் யூனியன்லேருந்து. அடுத்ததாக முகப்புறையில் வந்து சமூக பொருளாதார அரசியல், நீதியின் மாண்புகள், அடிப்படை கடமைகள், இதெல்லாமே வந்து 42வது சட்டத்திட்டத்தின்படி உறுதிப்படுத்தப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, அடிப்படை கடமைகள் எப்போ வந்து சேர்க்கப்பட்டது அப்படின்ட்டு 42வது அமெண்ட்மெண்ட் படி சேர்க்கப்பட்டது. ஸோ சோவியத் யூனியன்னாலே அடிப்படை கடமைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஃப்ரான்ஸுன்னு பார்க்கும்போது குடியரசு முகப்புறையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இதுதான் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ ஃப்ரான்ஸ்னாலே நீங்கள் வந்து முகப்புறையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அதில் தான் வந்து குடியரசு, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக தென்னாப்பிரிக்கா அப்படின்னு வரும்போது அரசமைப்பு திருத்த சட்டம், செயல்முறை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு. ஸோ இதில் வந்து நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா, திருத்த சட்டம் கொண்டு வரோம் இல்லையா, அதுக்குண்டான செயல்முறைகளை பற்றியும் மாநிலங்களவையோட உறுப்பினர்களின் தேர்வு பற்றியும் வந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். தனியாக ஒரு பேப்பர் எடுத்து எந்தெந்த நாட்டிலேருந்து நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம், நம்மளோட இந்திய அரசாங்க சட்டத்துலேருந்து என்னென்ன எடுத்துக்கோன்றதை எழுதிட்டு நீங்கள் ஒரு 2-3 தடவை ரீட் பண்ணாலே உங்களுக்கு மனப்பாடமாயிடும், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இறுதிப்படுத்தப்பட்ட திருத்தப்பட்ட வரைவு 1949 நவம்பர் 26 ஏற்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளோட இந்த அரசமைப்பு இது வந்து ஏற்றுக்கொண்ட நாள் அப்படின்னு பார்க்கும்போது 1949 நவம்பர் 26. அடுத்ததாக இந்திய அரசமைப்பின் சிறப்பியல்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு, இது நமக்கு தெரியும், இந்திய அரசமைப்பு தான் உலகிலேயே நீளமான எழுதப்பட்ட அரசமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக உலகின் பல அரசமைப்பு மற்றும் பல்வேறு மூலங்களிலிருந்து நம்ம அரசமைப்பை உருவாக்கியுள்ளனர். ஸோ அதை தான் நம்ம பார்த்தோம், எந்தெந்த நாடுகள்லேருந்து எது எது எடுத்திருக்காங்க அப்படின்றத. அடுத்ததாக இறுக்கம், நெகிழ்வுத்தன்மை இரண்டும் கொண்ட தனித்துவம் கொண்டது. ஸோ இதுவும் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட அரசு என்றால் அது
இறையாண்மைனா என்னன்னு சொல்லிக்காங்கன்னா, தனது உள்நாட்டு வெளிநாட்டு விவகாரங்களை எந்த விதமான வெளி அம்சங்களின் தலையீடு இன்றி நிர்வகிக்கும் அப்படிங்கிறது தான் இதோட பொருள் அப்படின்னு சொல்லிக்காங்க. ஸோ இறையாண்மையோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லிக்காங்க இங்கே. அடுத்ததாக, இந்திய அரசமைப்பில் சமதர்மம் என்ற சொல் வந்து 42வது சட்டத்திருத்தம் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுவும் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக, இந்தியாவில் சமதர்மம், முதலாளித்துவம் ஆகிய பொருளாதாரங்கள் இணைந்த கலப்பு பொருளாதார முறை கடைபிடிக்கப்படுகிறது. இது நமக்கு தெரியும் இல்லையா, இந்தியா வந்து யூஸ் பண்ணுற முறை வந்து கலப்பு பொருளாதார முறை. இதில் வந்து சமதர்மமும் இருக்கும், முதலாளித்துவமும் இருக்கும். அடுத்ததாக, அனைத்து மதங்களும் சமமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இந்திய குடியரசு என்பது இந்தியாவில் முடியரசு மூலமாக அல்லாமல் தேர்தல் மூலமாக அரசின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து முடியரசு கிடையாது, இது குடியரசு. நாடாளுமன்ற ஆட்சி முறையை பற்றி கொடுத்துருக்காங்க. அமைச்சரவை குழு செயல்பாடுகளை நாடாளுமன்றம் கட்டுப்படுத்துவதால் நாடாளுமன்ற ஆட்சி முறை அப்படின்னு சொல்கிறோம். நாடாளுமன்ற முறை அரசியல் நிர்வாகம் நாடாளுமன்றத்திற்கு கட்டுப்பட்டது. அடுத்ததாக, குடியரசுத் தலைவர் வந்து நிர்வாகத் தலைவராகவும் அரசமைப்பு தலைவராகவும் இங்கே செயல்படுவார். ஆனால் பிரதமர் தான் வந்து உண்மையான நிர்வாகத் தலைவர். அடுத்ததாக, அமைச்சரவைக்கு மக்களவை பல்வேறு பொறுப்புகளை வழங்கியுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஒற்றை குடியுரிமை, ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒற்றை குடியுரிமை தான் இங்கே கொடுக்கப்படுது. வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நபர் ஒரு வாக்குரிமை எனும் கோட்பாட்டின் அடிப்படையில் வயது வந்தோர் அனைவருக்கும் ஒரே சீரான வாக்குரிமை இங்கே கொடுக்கப்படுது இந்தியாவில். இந்த வயது வந்தோர் வாக்குரிமை வந்து என்னன்னு சொல்கிறோன்னா, அரசியல் சமத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததான், அடிப்படை உரிமைகள் அப்படின்னு பார்க்கும்போது, நெருக்கடி நிலை காலங்களில் சில குறிப்பிட்ட அடிப்படை உரிமைகளை தவிர, அதாவது பிரிவு 20 மற்றும் 21வது நெருக்கடி இது உரிமைகள் தவிர மற்ற எல்லாமே வந்து விலக்கி வைக்கப்படும். ஆனால் இந்த 20 21 மட்டும் விலக்கி வைக்கப்படாது. ஸோ இது நீங்கள் 10th நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா அது என்னங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக, கல்வி உரிமை. இந்திய அரசமைப்பின் 82வது திருத்தம் வந்து 2002 ஆண்டு இந்திய அரசமைப்பு உறுப்பு 21 அதாவது 7-6 முதல் 14 வயது வரையான அனைத்து சிறார்களுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்குவதை அடிப்படை உரிமையாக கொண்டு வந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சிறார் வந்து இலவச கட்டாய கல்வி சட்டம் 2009லேயும், அரசமைப்பு உறுப்பு 21 வந்து கீழ் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றும் வண்ணம் இயற்றப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு பழைய புக்லேயே கூட இருக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ரிப்பீட்டர் தான் ஆகுது. அடுத்ததாக, அடிப்படை கடமைகள் பற்றி கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து 42வது திருத்தத்தின் வாயிலாக அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. இதில்ன்னு பார்க்கும்போது 4A மற்றும் 51A வந்து இந்த அடிப்படை கடமைகள் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், இந்திரா காந்தி அம்மையாரால் கொண்டு வரப்பட்டதுன்னு. அடுத்ததாக, இந்தியா சிதைக்க முடியாத ஒன்றியமும் சிதைக்கத்தக்க மாநிலங்களும் கொண்ட ஆட்சி முறையாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, நெருக்கடி நிலை காலத்தில் வந்து ஒற்றை ஆட்சி குணாம்சம் கொண்டது, அதாவது மாநிலத்தில் இருக்கிற இப்போது ஒரு நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் இடையே சண்டை வருது அப்படின்னா, நம்ம நாட்டில் மாநிலங்களுக்கு இருக்கிற இதெல்லாம் அதிகாரங்கள் எல்லாம் போயிட்டு இந்தியா முழுவதும் ஒரே ஆட்சியின் கீழே வந்துடும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, சிதைக்கத்தக்க மாநிலங்கள் கொண்ட ஆட்சி முறை அப்படின்னு. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதன் குணாம்சம் கொண்டது, இதன் பொருளாகும், ஒன்றியம் முழுமையான கூட்டாட்சி என்று கூற முடியாது, ஆனால் கிட்டத்தட்ட கூட்டாட்சி முறை என்று கூறலாம். வடிவத்தில் கூட்டாட்சி அமைப்பை கொண்டிருந்தாலும் இந்திய அரசமைப்பு பிற கூட்டாட்சி முறைகள் போன்றதல்ல. ஒட்டையாட்சி முறை, கூட்டாட்சி முறை இரண்டும் கொண்ட இரண்டையும் நேரம் சூழல் இதை தான் சொல்லியிருக்காங்க. நாடுகளுக்கு இடையில் சண்டை வந்துச்சுன்னா அந்த மாதிரி நேரங்களில் இந்த கூட்டாட்சி முறை அப்படிங்கிறது வந்து அனௌன்ஸ் பண்ணப்படும், போன்ற தேவைக்கேற்ப பயன்படுத்திக் கொள்ளத்தக்க ஆட்சி முறையை கொண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான், நீதி சீராய்வு சமநிலை நாடாளுமன்ற மேலாதிக்கம். அந்த ஹெட்டிங்க்கு கீழே, நீதி அமைப்பும் நாடாளுமன்றமும் ஒன்றுக்கொன்று சமமாக மேலாதிக்க தன்மை கொண்டவை. உச்சநீதிமன்ற உத்தரவையே அல்லது தீர்ப்பையே நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டங்களின் அடிப்படையில் உச்சநீதிமன்றமே மறுபரிசீலனை செய்யலாம். இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. அதேபோல் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம் அரசமைப்பின் அடிப்படை தத்துவத்திற்கு முரணாக இருந்தால் அதை வந்து செல்லாததாக்கும் அதிகாரம் நீதி சீராய்வு எனப்படும். ஸோ நம்ம நீதி சீராய்வு எங்கேருந்து எடுத்தோம்னு பார்த்தோம் இல்லையா, அமெரிக்காவிலேருந்து. அப்படின்னா என்னன்னா, நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம் வந்து அரசமைப்பின் அடிப்படை தத்துவத்திற்கு முரணாக இருந்தால், நம்மளோட அடிப்படையவே கேள்வி கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதை செல்லாததாக்கும் அதிகாரம் வந்து நீதி சீராய்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, இந்திய குடியுரிமை பற்றி கொடுத்துருக்காங்க. குடியுரிமை சட்டம் 1955 இயற்றப்பட்டது. இதில் வந்து குடியுரிமை பெறுதல் மற்றும் உறுதிப்படுத்துதலை வந்து ஒழுங்குபடுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த குடியரசு 1955 ஏற்றப்பட்ட அந்த குடியரசு சட்டத்தில் வந்து 2015 பிப்ரவரி 27 அன்று மக்களவையில் வந்து மத்திய உள்துறை துணை அமைச்சரால் அறிமுகம் செய்யப்பட்ட குடியுரிமைகள் சட்ட வரைவு 2015 வந்து இதில் வந்து திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, இந்தியாவில் தொடர்ந்து குடியிருந்தாலோ அல்லது அரசு பணியில் 12 மாதங்கள் இருந்தாலோ, அதாவது 1 வருஷம் இருந்தாலோ ஒரு நபர் வந்து இந்திய குடியுரிமை கோரி விண்ணப்பிக்க முடியும். ஆனால் அசாதாரணமான சூழல் நிலவுமானால் இந்த தகுதிகளை தளர்த்தி கொள்ளவும் இந்திய சட்டம் வழிவகுக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்து இங்கே வந்து 12 மாதங்கள் வேலை பண்ணாலே, அரசு பணியில் இருந்தாலே வந்து அவரை வந்து இந்திய குடியுரிமை கொடுக்கலாம். ஆனால் அசாதாரண சூழல் நிலவுமானால் அவரை வந்து ஏற்றுக்க முடியாமலோ, இல்லை அவர் வசிக்கிற நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தகுதிகள் கொடுக்கப்படாது. அதை தான் இங்கே தளர்த்தி கொள்ளவும் இந்த சட்டம் வழிவகுக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக, இங்கே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அனைத்து மனித உயிர்களும் சமத்துவத்துடனும் சுதந்திரத்துடனும் பிறக்கின்றன. இது அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாருன்னு பார்க்கும்போது, உலக மனித உரிமை பிரகடனம் 1948. அடுத்ததாக, அடிப்படை உரிமைகள் அந்த ஹெட்டிங் கீழே வந்து பகுதி 3 அடிப்படை உரிமைகளுக்கான பிரிவுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அடிப்படை உரிமைகள் வந்து 6 தலைப்புகளில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஸோ அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, மத வழிபாட்டுக்கான உரிமை மற்றும் கல்வி பண்பாட்டு உரிமை, அரசமைப்பு படி நிவாரணம் கோரும் உரிமை. ஸோ தொடக்கத்தில் வந்து சொத்து உரிமை அப்படிங்கிறது வந்து அடிப்படை உரிமையில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அது வந்து நீக்கப்பட்டு ஒரு சட்ட உரிமையாக மட்டும் மாற்றப்பட்டிருக்கோம். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. 31A-இன் கீழ் வழங்கப்பட்டிருந்தது. இதன்படி சொத்து உரிமையும் அடிப்படை உரிமையாக இருந்தது. இதை வந்து மாற்றினது எப்போன்னா 44வது சட்டத்திருத்தம் 1978-ன்படி மாற்றி அதை வந்து 300A-ல கொண்டு போய் வச்சுருவாங்க சொத்துரிமையை. இப்போ அது வந்து வெறும் ஒரு சட்ட உரிமையாக மட்டும்தான் இருக்குது, அடிப்படை உரிமை கிடையாது. இந்திய அரசமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகள் நீதிமன்றத்தால் நிலைநாட்டப்படுபவை ஆகும். ஸோ அடிப்படை உரிமைகள் எல்லாமே, இப்போ ஒருத்தருக்கு வந்து அடிப்படை உரிமை மறுக்கப்படுதுன்னா அவர் நேராக வந்து உச்சநீதிமன்றத்துக்கே போய் முறையிடலாம். உச்சநீதிமன்றம் அதை கண்டிப்பாக எடுத்து விசாரிக்கவும் செய்வாங்க. அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, 32-இல் உறுதிப்படுத்தப்படுது. இதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. மக்களுக்கான அரசியல் நீதியை அது உறுதிப்படுத்துகிறது. இந்தியாவில் வந்து அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அல்ல, நாட்டின் பாதுகாப்பு தேவையை கருத்தில் கொண்டு உகந்த தடைகள் விதிக்கப்படலாம். அதான் சொல்லியிருந்தாங்க இல்லையா, நாடுகளுக்கு இடையே பிரச்சனைகள் வரும்போது அடிப்படை உரிமைகள் விலக்கப்படும் அப்படின்னு. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சில உரிமைகளை தவிர, அந்த 2 உரிமைகள் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை தவிர மற்றது எல்லாமே வந்து அடிப்படை உரிமைகள் விலக்கப்படும். அடுத்ததாக, அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் இதில் பார்க்கலாம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம ஊதியம், இலவச கட்டாய அடிப்படை கல்வி, வேலை பார்க்கும் உரிமை ஆகியவற்றுக்கான குறிப்பிடத்தக்க விதிகளை அது கொண்டுள்ளது. இந்திய அரசியமைப்பின் பாகம் 4 கீழ் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுக்குறாங்க. இவ்வாறு அரசு கொள்கை வழிகாட்டு நெறிகளில் வழங்கப்பட்டுள்ள விதிகள் வந்து நீதிமன்றங்கள் மூலமாக நிலைநாட்டப்பட முடியாது. அதாவது 4வது பக்கத்தில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். ஆனால் இதில் சொல்லப்படுற கொள்கைகள் இதெல்லாம் வந்துட்டு நீதிமன்றங்கள் மூலமாக நிலைநாட்ட முடியாது. என்றாலும் நாட்டின் அரசாட்சிக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இவை கருதப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, பஞ்சாயத்து ராஜ் பற்றி காந்தியும் அம்பேத்கரும் சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மத்திய அரசிடம் குறைந்த அளவிலான அதிகாரம் மட்டுமே இருக்க வேண்டும் என்று விரும்பிய காந்தி பாரம்பரிய வழக்கமான முறைப்படி கிராம தலைவர்கள், உறுப்பினர்கள் ஆகியோரை கொண்டு கிராமங்கள் தமக்கு தாமே ஆட்சி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு காந்தி வந்து பஞ்சாயத்து ராஜை பற்றி தன்னோட விருப்பத்தை சொல்லியிருக்காரு. அம்பேத்கரோட கருத்து என்னன்னா, கிராமம் என்பது வகுப்புவாதம், சாதி அமைப்பு போன்ற கொடுமையான யதார்த்தத்தை கொண்டுள்ளன. இதனால் சிறுபான்மையினர் புறக்கணிக்கப்படும் நிலை உருவாகும் அப்படின்னு பஞ்சாயத்து ராஜை பற்றி அம்பேத்கர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது. ஸோ இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க, யார் சொன்னாங்கன்னு கேட்கலாம். அடுத்ததாக, காந்தி வந்து இந்தியாவில் வாழும் கடைகோடி ஏழை கூட இது தனது நாடு என்று உணரும் நிலையை உருவாக்கி அதில் அவரது குரல் வலுவாக உயரும் வகையில் வலிமையான இந்தியாவை உருவாக்க நான் பாடுபடுவேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னதும் காந்தி தான். அடுத்ததாக, பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு மூலமாக மக்களின் கரங்களில் அதிகாரம் இருக்க வேண்டியதன் தேவையை காந்தி எப்போதும் வலியுறுத்தி வந்தார். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்ததாக, மக்களிடம் எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு இது மக்களுக்கு சிறந்த பயனளிக்கும். இதை சொன்னதும் காந்தி தான். ஸோ இதெல்லாமே வந்து பஞ்சாயத்து ராஜை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, கிராம சுயராஜ்யம் என்ற எனது கருத்து அருகாமையில் வாழ்வோரின் முக்கிய விருப்பங்களுக்கான சுதந்திரம் மற்றும் இதர சார்பு தேவைப்படுவதால் சார்பு தன்மையும் கொண்ட முழுமையான குடியரசு கொண்டதாகும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னதும் காந்தி தான். அடுத்ததாக, அம்பேத்கர் வந்து கிராமங்கள் என்பது அறியாமை மற்றும் வகுப்புவாதத்தின் இருப்பிடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் முக்கியம்.
நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் படிச்சுட்டு அதை வந்து யார் சொன்னாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதாவது கீவேர்ட்ஸ் வச்சு. இதன் விளைவாக அம்பேத்கர் தலைமையில் உருவாக்கப்பட்ட அரசமைப்பில் பஞ்சாயத் ராஜ் என்ற சொல் வந்து குறிப்பிடக்கூடப்படவில்லை. ஸோ இவருக்கு வந்து பிடிக்கலை இல்லையா, ஏன்னா வந்து அவர் சொன்னதே வந்து கிராமங்கள் எல்லாமே வந்துட்டு அறியாமை மற்றும் வகுப்புவாதத்தின் இருப்பிடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் தன்னோட தலைமையில் உருவாக்கப்பட்ட அரசமைப்பில் கூட அவர் வந்து பஞ்சாயத் ராஜ் அப்படின்ற சொல்ல குறிப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்திய அரசமைப்பு சட்டம் 4 வந்து அரசு கொள்கை வழிகாட்டு நெறிகள் அப்படின்ற கிராம பிரிவில் வந்து பஞ்சாயத்துக்களை உருவாக்குவதன பொறுப்பினை வந்து மாநில சட்டமன்றங்களுக்கு கொடுத்துருக்குது. அடுத்ததாக இதன்படி பார்க்கும்போது சேர்க்கப்பட்ட அரசமைப்பு உறுப்பு 40 வந்து கிராம பஞ்சாயத்து அமைப்புகள் உருவாவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக அடிப்படை கடமைகள் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்திய அரசமைப்பு பாகம் 4(7) அடுத்ததாக அடிப்படை கடமைகளை வரையறை செய்கிறது. இது 51(7) பாகம் வந்து 54(a) இருக்கும். இது ஆர்டிகல்ஸ் பார்க்கும்போது 51(7) இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 11 கடமைகள் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய கடமை என்னென்னு பார்க்கும்போது 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட சிறார்கள் வந்து கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை அச்சிறார்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் வழங்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இது வந்து 11வது இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதை வந்து ரீசனாக தான் சேர்த்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து 10 இது மட்டும்தான் இருந்தது அடிப்படை கடமைகள், 11வது இப்போ தான் சேர்க்கப்பட்டது. ஸோ இந்த அடிப்படை கடமைகள் வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். மீதியுள்ள பேலன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.